ஆக்ஷன். ஓ மை காட், இத பாருங்க ஆண்டி, என்னால இந்த டார்ச்சர் தாங்க முடியாது. நான் பட்னி கிடக்க முடியாது. நான் பட்னி கிடக்க முடியாது. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. நான் நல்லா சாப்பிடணும். நான் நல்லா சாப்பிடணும். இல்ல, ஐ அம் கோயிங் டு ரஷ்யா. ஓகே. இனிமேல அது நீ என்னடிமா? நீ தான அண்ணே. போ போ, கூட்டு போ. நெக்ஸ்ட் ஷாட் ரெடி பண்ணுங்க. சொல்லுமா? நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுப்பா. அக்காவை கிளாஸ்ல இருந்து ஜாகிரதையா கூட்டு வந்துறியா? சரிப்பா. எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதான் நான் கரெக்ட்டா கூட்டு வந்துறேன்ப்பா. சரி, ஓகே. சார் கூப்பிட்டாங்க. இன்பா சார், அடுத்த சீன்களா ரெடி? இல்ல ரெடி சார. ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க சார். மேல எல்லாம் ரெடி பண்ணு. ஷார்ட் வாப்பா. சரி சரி, நான் சொன்னதெல்லாம் நீ ரெடி பண்ணு. எஸ் சார். வணக்கம். என்னப்பா, எனக்கு பிடிச்ச கலர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறேன். தம்பி சார், காஸ்டியூம் இருக்கிட்ட இவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், அதை போட சொல்லு. அப்புறம் மேக்கப் கிட்ட மேக்கப் போட சொல்லி இவரை கரெக்ட் பண்ணி கூட்டுவா. லெட் மீ சீ. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. காட் பிளஸ் யூ. நே, அந்த டயலாக் கொடுப்பா. வாங்க சார், உள்ள வாங்க. எங்க? இதில் உட்காருங்க. ஆ, உட்காருங்க உட்காருங்க. டேன்பா, உனக்கு பேர் ரொம்ப பிடிக்கும் சொன்னல, ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், உடனே வா. இல்லைப்பா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன். அப்புறம் உனக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸா? என்ன? உன் எதிரி அமரேஷ், டைரக்டரோட படத்தை ஹீரோ. என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? டைரக்டர் ஒருத்தருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தாருன்னா கன்ஃபார்ம்னு அர்த்தம். அமரேஷ் தான் ஹீரோ. அமரேஷ் தான் ஹீரோ. அம்ரேஷ் ஹீரோ ஆயிட்டானா? அம்ரேஷ் ஹீரோ ஆயிட்டானா? ஹீரோ ஆயிட்டானா அம்ரேஷ்? அம்ரேஷ் ஹீரோ ஆயிட்டியா? நீ விடமாட்டா? ஏய், உன்னை விடமாட்டேன். இதே மாதிரி உன் வாழ்க்கை உடையணும்டா. உன் கணவர் சதர்றோம். ஐஸ்வர்யாவும் நானும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ வந்து வந்து சாவணும்டா. நான் தாண்டா யம. பெஸ்ட் ஆஃப் லக். கெட்டப்ல நல்ல ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கு. थैंक यू சார். சீக்கிரமா ஆரம்பிச்சிரலாம் படத்தை. ஓகே, யூ ஆர் மை ஹீரோ. ரவி, எல்லா இங்கிலீஷ்ல எடுங்க. எஸ், க்ளோஸ்ல, லாங்ல, ப்ரொஃபைல்ல, எல்லாத்துலயும் எடுங்க. ஓகே ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஹலோ,
ஹலோ ஆண்டியா? ஆமா ஆண்டி, இங்க புஷ்பா பேசுறேன். சொல்லுமா. வாணிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிச்சு ஆண்டி. ஐயோ, மந்தவெளி மெட்டீரியல் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன் ஆண்டி. உடனே வர. ஓ, கால் மட்டும் தான் விட்டா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் பா. காணிக்கை வந்து வாங்கிக்கோ. என்னப்பா மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? உடனே முடிவெடுக்கலன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். மச்சா மச்சா, சம்பவம் நடந்த இடத்துல புஷ்பா இருந்திருக்கா. பிளட் ரொம்ப போயிருக்கு. அவ சொல்லிதான் எனக்கும் அம்மாவுக்கும் தெரிய வந்தது. முழங்காலுக்கு கீழே ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. இட்ஸ் அ கிரஷ் இன்ஜுரி. பாலிஸ் இடிச்சிருக்கு. விசாரணை செஞ்சு பார்த்தாலும் எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. நான் பிளட் அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீ போ. தம்பி, அக்காக்கு கால் எடுத்துட்டாங்க. வாழ்நாள் பூரா அக்காக்கு காலே இருக்காது. போதுமாடா, கூட பிறந்த பாவத்துக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்க. போதுமா, காலம் பூரா என் பொண்ணுக்கு காடு இல்லாம பண்ணிட்டேடா. அப்படி என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டு மாறடி. அவங்க வந்து உங்க அக்காவை காப்பாத்திருக்கலாம்ல. அப்புறம் என்ன பண்ணானுங்க? சடம். எங்களை நிம்மதியா வாழப்பட மாட்டேடா. நீயும் புள்ளையே இல்லடா. புள்ள இல்ல, என் புள்ள இல்ல. அப்பா, நான் வேணும்டே போன் ஆஃப் பண்ணலப்பா. நான் வேணும்டே போன் ஆஃப் பண்ணலப்பா. விட்டுரா. எதுக்குடா போன வச்சிருக்க? எத்தனை தடவைடா போன் பண்றது? ஹலோ, யாரு? வாசு, நட்ராஜரா? சொல்லுப்பா. என்ன மன்னிச்சிடுறா வாசு, நம்ம மோசம் போயிட்டோம்டா. என்னப்பா சொல்ற? கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு சிட் ஃபண்ட் காரன் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான்டா. பணம் போட்டவங்களாம் அந்த கம்பெனி ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம போட்ட மொத்த பணமும் போயிடுச்சு. வாசு, நடராஜன் சொல்ற? நான் ஏமாந்துட்டோம்டா. என்ன மன்னிச்சிட்டேன் ஒரு வார்த்தை சொல்ற? என்னடா ஒண்ணும் பேசாம இருக்க வாசு. வாசு, பணம் பணம் போசு, பணம் போசு, நாளைக்கு ஷூட்டிங் போகவே பிடிக்கலக்கா. அப்படி சொல்லாதப்பா, இது உன் லைஃப்.
எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ நாளைக்கு காலையில் கண்டிப்பா ஷூட்டிங் போற. நீ போற. லைட்டிங் எல்லாம் ரெடியா? ரெடி ஆர்டர் சார். ஷாட்டுக்கு போலாமா? போலாம் சார். ஆர்டிஸ்ட் ரெடியா? சார் வணக்கம் சார். என்னப்பா நெத்தில பட்டை கழுத்துல கொட்டை வெள்ள சட்டை, இதுக்கு அவ்வளவு நேரம்? சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி ஓகே. இப்ப ஷாட் என்னன்னா, நீ படியில இருந்து இறங்கி வர, வரும்பொழுது இங்க வந்து அன்னி கேஸ் வெடிச்சு இந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இங்க இங்கேயா சார்? இந்த இடத்துல. ஆமா, அவங்க அவங்க கிட்ட நீ வர. நீ வரும்பொழுது உனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷம், அதை நீ சொல்லணும்னு ஆசைப்படுற, ஆனா கேட்கற நிலையில அவங்க இல்லை. நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உன் எமோஷனை காட்டுற. ஸோ நீ சொல்ல 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 அப்படியே உனக்குள்ள ஒரு அழ வருது, அதுதான் இப்போ சீன். நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். சார் வேணாம் சார், நானே பண்ணுறேன். நீ அப்படியா? டைலாக்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். ரெடியா? ரெடி சார். ஆ குட். எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் சார். ஓகே. வேலை இல்லாம இருந்த, வேலைக்கு அமிச்ச, நீ சொன்ன மாதிரியே வார்த்தை பழிச்சிருச்சா? நீ வேலையில சேர்ந்துட்ட, இது பாரு. படிக்கமா? Yes, been appointed for the job for 30,000. 40,000 சொன்னல்ல, சேர்ந்துட்ட நீ வேலையில சேர்ந்துட்ட. இப்ப நீ இல்லையே, நான் யாருக்கிட்ட சொல்லணும்? நான் யாருக்கிட்ட சொல்லணும்? நீ செவத்துக்கிட்ட சொல்லவா? மேல பார்த்து சொல்லவா? கிளப்பத்து சொல்லவா? நான் யார்கிட்ட சொல்லணும்? எனக்கு யாரும் இல்லையே. அம்மா இல்ல, அப்பா இல்ல, அக்கா இல்ல, தங்கச்சி இல்ல. நானாதையா? நானாதையா? என்ன விட்டு போயிட்டியா? என்கிட்ட சொல்லிட்டு போனும்னு சொன்னியாமே. எனக்கு காஃபி போட கூட தெரியாது. எனக்கு காலையிலே விடியவே விடியாது. எனக்கு வேற யாருமே இல்லையடி அண்ணி இந்த உலகத்துல. அண்ணி காலையில எஞ்சிடவில்லை, சும்மா தானே தூங்குற, ஏமாத்துற.
நீ ஏமாத்துற, நீ நீ என்ன ஏமாத்துற, 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 ஏமாத்துற. Yeah.